வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஜீவராசிகளை வளர்ப்பார்கள் அது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன்களும் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சிலர் வீட்டில் வளர்க்காத ஜீவராசிகளும் வீட்டிற்கு தேடி வரும் இதெல்லாம் வீட்டிற்குள் வந்தால் நல்லதா கெட்டாதா என்று பல பேருக்கு சந்தேகம் விடும் அந்த வகையில் வீட்டிற்குள் கற்பாம்பூச்சி வந்தால் அதற்கான என்ன பலன் என்பதை பொது பார்க்க முடியும் நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோதமி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் கிளிக் பண்ணுங்க பொதுவாக வீட்டில் தேவையில்லாத பொருள் இருந்தாலோ அல்லது பயன்படுத்தாத பொருட்கள் இருந்தால் கட்டாயம் கற்பாங்கப்பூச்சி வருவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்கும் ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஆசை இருந்தால் கற்பான்பூச்சி வீட்டில் இருக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதே போல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பொருட்களையோ அல்லது உங்களுக்கு சொந்தம் இல்லாத பொருட்களை உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் கற்பான்பூச்சி வரும் என்பார்கள் அதே போல முக்கியமாக சொல்லப்போனால் அளவுக்கு அதிகமாக ஆசை இருந்தாலோ அடுத்தவர்களின் பொருட்களை அபகரித்து வைத்திருந்தால் அவர்களின் வீட்டில் கர்ப்பாங்க பூச்சி இருக்கும் என்பார்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரிவில் அவர்கள் கர்ப்பான் பூச்சியாக பிறப்பார்கள் என்றும் சாஸ்திரத்தில் எச்சரிக்கிறது இந்த கற்பான் பூச்சியின் சிறப்பு என்னவென்றால் இது பகலில் வெளியே வருவதை விட இரவு நேரங்களில்தான் மிகவும் வேகமாக ஆற்றலுடன் வெளிவரும் இந்த கர்ப்பான் பூச்சி வீட்டில் இருப்பதால் பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படும் வியாதிகள் ஏற்பட்டாலே மன உளைச்சலுக்கு நாம் உள்ளாவோம் முக்கியமாக அனைவரையும் வியாதிக்கு உள்ளாக்குவது தான் இது வீட்டில் இருப்பதால் அனைவருக்கும் ஆஸ்மா வர வாய்ப்பும் உண்டு அதே போல் சுவாச பிரச்சனைகளும் வரும் ஆக மொத்தத்தில் இந்த கற்பாம்பூச்சி எதனால் வருகிறது என்றால் அளவு அதுவும் ஆசையோ அடுத்தவரின் பொருட்கள் அபகரித்து உங்களுடனே வைத்துக் கொள்வதாலும் இந்த கற்பாம்பூச்சி உங்கள் வீட்டுக்கு தேடி வரும் என்று சாஸ்திரத்தில் எச்சரிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி